தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை விட கூடுதல் தொகை வசூலிக்கப்பட்டால் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் என்று வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூடுதல் கட்டணம் வசூல் செய்வதை கண்காணிக்க 6 சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுமக்கள் 1-8-0-0-4-2-5-3-9-9-3 மற்றும் 104 ஆகிய கட்டணமில்லா தொலைபேசி எண்களை பயன்படுத்தி புகார் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நாகர்கோவில், வடசேரி, டெரிக் ஜங்ஷன் போன்ற இடங்களில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினரின் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பாதுகாப்புடன் தங்கள் பணியை மேற்கொள்ளுமாறு காவல்துறையினருக்கு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். கொரோனா நிவாரணத் தொகை முதல் தவணையான 2000 ரூபாய் பெறாதவர்கள் இந்த மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்க முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. சுமார் 98% குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பெற்றுள்ளனர். எனினும் ஊரடங்கால் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள், முகவரி மாற்றம் காரணமாக அந்த தொகையை பெற முடியாதவர்கள் பெற்றுக்கொள்ள வசதியாக நிவாரணத் தொகையினை இந்த மாதம் பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கொரோனா பரிசோதனை முடிவுகள் 24 மணி நேரத்திற்குள் கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மதுரையின் அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களான முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா, பெரிய புள்ளான் ஐயப்பன் ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உதயகுமார், கிராமங்களில் காய்ச்சல் பரிசோதனை முகாம்கள் தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்றார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மண் பரிசோதனை செய்து விவசாயிகள் இயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட வேளாண்மை உதவி இயக்குநர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நடமாடும் மண் பரிசோதனை வாகனம் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நத்தம்பேடு கிராமத்தில் இந்த பணிகளை தொடங்கி வைத்து பேசிய பாண்டியன், விவசாயிகள் தொடர்ந்து ஒரே சாகுபடி முறையில் ஈடுபடாமல் காய்கறி, வாழை உள்ளிட்ட தோட்டப்பயிர்களையும் மாற்றுப் பயிர்களையும் பயிரிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2 ஏக்கருக்கு குறைவான நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் இலவசமாக முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அப்பகுதியிலேயே கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் குன்னூர் அரசு மருத்துவமனையில் டயாலிசிஸ் பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். தன்னார்வலர்களால் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த டயாலிசிஸ் பிரிவினை பார்வையிட்டு பேசிய அவர், இதன் மூலமாக இனி கோவைக்கும் உதகமண்டலத்திற்கும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வாரத்திற்கு 3 முறை சென்று வர தேவையில்லை என்று கூறினார். இந்த வசதிகளை ஏற்படுத்தி தந்த தன்னார்வலர்களை ஆட்சியர் பாராட்டினார். சேலம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 18 வயது முதல் 45 வயது வரையிலான மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சிறப்பு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாம் நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாம்களின் மூலம் 612 பேர் தடுப்பூசி எடுத்துக் கொண்டனர். சூரமங்கலம் திருவாக்கவுண்டனூரில் நடைபெற்ற சிறப்பு தடுப்பூசி முகாமினை மாநகராட்சி ஆணையர் ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் பெருநகராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று வெப்ப பரிசோதனை, ஆக்சிஜன் அளவை கண்டறிய 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் அன்னாரங்கத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சியில் வெப்ப பரிசோதனை செய்வது குறித்தும், ஆக்சிஜன் மீட்டரை பயன்படுத்தி ஆக்சிஜனின் அளவை எப்படி கண்காணிக்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் மற்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். தன்னார்வலர்கள் பரிசோதனை மேற்கொள்ளும் போது தங்களை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் காஞ்சிபுரம் பெருநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி கூறினாா்.